உங்களுக்கு நிம்மதி உண்டாக்குவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்களை கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். எல்லா இடங்களிலேயும் நீங்க வந்து உங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துவார். ஓகேங்களாங்க, எப்பொழுதும் வெற்றி உங்களுக்கு. உங்களை வந்து எல்லா இடத்திலையும் உங்க மூலமா இயேசுவோடைய இயேசுவை அறிகிற அறிவின் வாசனை மற்றவங்களுக்கு போய் சேரும். உங்களுக்கு எப்பொழுதும் வெற்றி, எவ்ரிடே. ஆகஸ்ட் மாதம் ஃபுல்லா வெற்றி தான். ஓகேங்களாங்க, இது நல்ல நேரம் கிடையாது, இது யம கண்டம், என் நேரம் சரியில்லை அப்படிலாம் கிடையவே கிடையாது. எப்பொழுதும் வெற்றி தான், வெற்றியில சிறக்க பண்ணுவார். சாதாரண வெற்றி கிடையாது, செம சூப்பரான வெற்றியை உங்களுக்கு கொடுப்பார். ஓயாமல் எப்பொழுதும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஓகேங்களாங்க, நீங்க எல்லாவற்றிலும் பின்வாங்கி போக மாட்டீங்க, முன்னோக்கி நடந்து போவீங்க, முன்னாடி போவீங்க, எதுலையுமே பின்னாடி போக மாட்டீங்க, முன்னோக்கி போவீங்க. எல்லா இடத்துலையும் வெற்றியை சிறக்க பண்ணுவார். உங்க பாதையில சிங்கம் வந்தாலும் பரவாயில்ல, சிங்கம் போல கம்பீரம் படைத்தவர்கள் வந்தாலும் பரவாயில்ல, கரடி வந்தாலும் பரவாயில்ல, ராட்சதர்கள் வந்தாலும் பரவாயில்ல, வெற்றி உங்களை தான். அது முன்னாடியே சொல்லிடுறாரு தேவன். யார் வந்தாலும் பரவாயில்ல, உங்க பாதையே டிஸ்டர்ப் பண்றதுக்கு யார் வந்தாலும், உங்களுக்கு தான் வெற்றி. எப்பொழுதும் வெற்றி, எவ்ரிடே வெற்றி தான். தேவன் அதை உங்ககிட்ட கிளியரா சொல்லிடுறாரு. ஓகேங்களாங்க, தைரியமா இந்த மாதத்துக்குள்ள நீங்க போகலாம். எவ்ரிடே, எப்பொழுதும்னா எப்பொழுதும்னா என்னாலும், ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வெற்றி தேவன் கொடுத்துருவாரு. ஓகேங்களா, ஐயோ இது கஷ்டம், இதில் நான் வெற்றி கொள்ள முடியாது அப்படின்னு நினைப்பீங்களா? நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஃபுல்லாக வெற்றி தலையில் ஏற்றிக்கோங்க. ஓகேங்களா, சவுல்ராஜா பின்வாங்கி படையோட பின்வாங்கி போய் நின்றுட்டாங்க. ஏன்னா இதுலலாம் எனக்கு வெற்றி கிடைக்காது, அது ஒரு ராட்சதன், அவன் மனுஷன் கிடையாது, மனுஷனோட மோதலாம், ராட்சதனோட மோத முடியாது, எனக்கு வெற்றி கிடைக்காது, இந்த விஷயத்துலலாம் எனக்கு வெற்றி கிடைக்காதுன்னு நினச்சான். தாவிதுன்னு ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு இளைஞன் என்ன சொன்னானா, டீனேஜர் சொன்னான், எனக்கு எப்பொழுதும் வெற்றி தான், எனக்கு தோல்வியெலாம் வராது, தேவன் அவன் கூட இருக்காரு, எப்பொழுதும் வெற்றி தான். கெட்ட நேரமே என் வாழ்க்கையில் இருந்தது கிடையாது. தாவிது அப்படி தான் ராஜா கிட்ட சொன்னார். ஒரு சிங்கம் வந்துச்சா, அது என்ன பண்ணிச்சுன்னா, நான் மேய்க்கிற ஆட்டை தூக்கிட்டு போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணானா, தாவிது ஓடி போனானா, அதை பின்தொடர்ந்து அந்த சிங்கம் தூக்கிட்டு போன அந்த ஆட்டை அது சாப்பிடாம தப்பு வச்சான். அது மட்டும் இல்லை, அந்த சிங்கத்துக்கு கோபம் வந்துருச்சு, சிங்கம் இவன் மேலே பாய்ஞ்சிருச்சு. உடனே அவன் அதோடைய வாய், அதோடைய தாடியை பிடிச்சு அடித்து சாவடிச்சிட்டான். இதுதான் சவுல் ராஜா கிட்ட இவன் சொன்னான். கரடி வந்துச்சு, அதுவும் அதே மாதிரி பண்ணிச்சு, என்னுடைய ஆடை தூக்கிட்டு போச்சு, நான் அதை ஃபாலோ பண்ணி அதை பின்தொடர்ந்து அதையும் அடித்து கொன்றேன். என் ஆடு ஒன்றுக்குமே சாகலை, என்னுடைய மந்தையில் உள்ள ஆடுகள் எல்லாம் பத்திரமா இருக்கு, வெற்றி எனக்கு. சிங்கத்துக்கிட்ட இருந்தும் வெற்றி, கரடிக்கிட்ட இருந்தும் வெற்றி, என்னுடைய ஆடுகளையும் ஒன்றும் குறையில. இந்த ராட்சதனுக்கு போய் பயப்படுறீங்களா? அவனையும் நான் வந்து அடித்து கொள்ளுவேன் அப்படின்னு தைரியமான ஒரு இளைஞன் வந்து சொன்னான். சவுல் ராஜா பயந்து பின்னோக்கி சென்று கிட்டு கொண்டு இருந்துக்காரு. இவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த இளைஞன் தாவீது சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம், சரி அப்படியா, சரி போ, உனக்கு கெட்ட நேரமே கிடையாதா, எல்லா நேரம் நல்ல நேரம் தானா, உனக்கு எப்பொழுதும் வெற்றி தானா, ஆமாம் என் தேவன் என் கூட இருக்கார், அப்போ எல்லாம் நல்ல நேரம் தானே, எல்லாம் நல்ல காலம் தானே அப்படின்னு அவன் தைரியமாக உள்ள சொல்லிட்டு கிளம்புறான். ராட்சதனையும் அடித்து கொன்று தூக்கி போட்டுட்டான். அதாவது தேவன் உங்ககிட்ட அதுதான் சொல்கிறாரு, எப்பொழுதும் வெற்றி, அது சாதாரண வெற்றிலாம் கிடையாது, சூப்பரான வெற்றி. இந்த மாதம் அது சிங்கம் வந்தாலும் பரவாயில்ல, அது கரடி தான் வந்து முன்னாடி நின்னாலும் பரவாயில்ல, அது ராட்சதர்கள் தான் வந்து நின்னாலும் பரவாயில்ல, வெற்றி வெற்றி தான். சாதாரண வெற்றி நீங்கள் பெற மாட்டீங்க, சூப்பரான வெற்றி கிடைக்கும். ஏதோ கொஞ்சம் இல்லைன்னா தோத்து போயிருப்பேங்க, அப்படியே மயிர் இலையில் தான் நான் தப்பிச்சேன், ஒரு செகண்டில் தான் நான் தப்பிச்சேன், நான் ஜெயித்தேன், அப்படி கிடையாது வெற்றி. நீங்கள் எப்படி வெற்றி பெறுவீங்கன்னா, சூப்பரான வெற்றி பெறுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க.
கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்க பிள்ளைங்க உங்க பாதத்துல வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் காட்டுங்க, இறங்குங்க அப்பா. இந்த மாதம் முழுவதும் உங்க பிள்ளைங்கள வெற்றியில் சிறந்திருக்க பண்ண போறீங்க. வெற்றி என் அவ்வளோ செம வெற்றி கிடைக்க போகுது. ஒவ்வொரு நாளும் வெற்றி, எப்பொழுதும் வெற்றி தான் உங்க பிள்ளைங்களுக்கு. உங்க பிள்ளைங்க இயேசுவை அறிகிற அறிவின் வாசனையை கொண்டு போறாங்க. உங்க பிள்ளைங்க மூலமா இயேசுவை நிறைய பேர் அறிஞ்சுக்க போறாங்க. நன்றி அப்பா, உமக்கு நன்றி. உங்க பிள்ளைங்கள ஒரு சென்ட் பாட்டில் மாதிரி யூஸ் பண்ண போறீங்க. உங்க பிள்ளைங்க மூலமா நிறைய பேர் இயேசுவை ஏத்துப்பாங்க. நன்றி அப்பா. அப்பா, எல்லாம் பொல்லாத பிசாசுகள் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன், ஓடிப்போ. உங்க பிள்ளைங்களாம் ரத்த கொட்டிக்குள் மறைச்சுக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும் உங்க பிள்ளைங்க. ரட்சிப்பீராக பா. இயேசுவின் தலைமுகளால் எல்லா வியாதிகளும் சரியாகுவதாக பா. எல்லா பலவீனங்களும் சரியாகுவதாக, மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பேரை எழுதி வைங்க. கிறுக்கி போட்டுடாதீங்க, நரகத்தில் போட்டுடாதீங்க. அந்த புக்கில் பேர் இருந்தால் தான் நீங்கள் புதிய பூமிக்குள்ளே விடுவீங்க. தயவு செய்து எங்களை அனுப்புங்க புதிய பூமிக்கு. அப்போ அந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்கள்ல பா, எங்களை கூட்டிகிட்டு போங்கப்பா. ராஜாதி ராஜாவாய் தூதர்கள் சூழ்ந்து நீங்கள் வருவீங்க. அதனால் எங்களையும் கூட்டிகிட்டு போங்கப்பா. நாங்கள் அந்த ஒரு நொடி இழந்து விடக்கூடாது. அந்த நாளில் அந்த தருணத்தை நாங்கள் இழந்து விடக்கூடாது. பரிசுத்தமாக வச்சுக்கோங்க, முத்திரை போடுங்க, ரத்தத்தால் கழுவுங்க. எல்லாவற்றையும் உப்பு கொடுக்குறேன் ஏசு முடிச்சவங்க பிதாவே. ஆமாம், நாளைக்கு பார்க்கலாம்.